இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இது மை கார்டன் வாய்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்னோட மாடியில் நான் தொட்டியில் வச்சு வளர்க்குற போகன்வில்லா செடிகள் எப்படி 100% அதிக பூக்களோட இலையே தெரியாதபடி பூத்து நிற்குது, அதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் என்னென்ன அதாவது ஃபர்டிலைசர் கொடுக்குறேங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாடியில் இந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறேன். நான் பெரிய தொட்டியில் 12+ இன்ச் தொட்டியில் வச்சு தான் வளர்க்குறேன். இது வந்து 10 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கிற செடிகள் எல்லாமே வந்து இன்னும் அழகாக நிறைய பூக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு 1 தடவை இந்த மேல் மண்ணை மட்டும் கொஞ்சம் மாற்றுவேன். மற்றபடி அதே தொட்டியில் அதே இடத்துல தான் இது வளர்ந்துட்டுருக்கு. நல்ல டைரக்ட் சன்லைட் வெயில் படுற இடத்துல தான் இருக்குது. இது இப்படி பூக்கிறதுக்கு ஒரு முறை பூத்து, இப்போ வின்டரில் அதிக பூ இருக்காது இல்லையா, அது பூத்து முடிஞ்ச உடனே அதை நல்லா நம்ம ட்ரிம் பண்ணி விடணும். அதாவது வருஷத்துக்கு 2 தடவை இதை ப்ரூன் பண்ணி விடுறது நல்லது. ஜூன் அந்த மாதிரி மந்தில், ஜூன் ஜூலை அந்த மந்தில் 1 தடவை மழைக்கு முன்னாடி ப்ரூன் பண்ணி விடலாம். அதுக்கப்புறமா ஜனவரியில் 1 தடவை நம்ம கட் பண்ணி விடலாம். அதாவது ஒரு முறை வந்து அந்த பூத்திருக்கிற டிப்பு அந்த ஸ்டெம் அந்த காஞ்ச பூக்களோடு நம்ம கட் பண்ணி விடலாம். இன்னொரு முறை டீப் ரோன் பண்ணி விடணும், நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணி விடணும். அப்படி பண்ணோன்னு சொன்னால் நல்ல தளிர் வந்து நிறைய பூக்கும். இப்படி நம்ம ப்ரூன் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம ஒரு கையளவு ஆர்கானிக் உரம், ஏதாவது நீங்கள் சாணி உரமோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற வேர்மி காம்போஸ்ட் இந்த மாதிரி உரத்தோட 1/4 டீஸ்பூன் அளவு NPK 20/20/20 போட்டு விடணும். அப்படி போட்ட உடனே நிறைய 2 வாரத்தில் மழை மழைன்னு நிறைய தளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். நல்ல இலை தளிர் வர ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோலியஸ் ஸ்ப்ரே கொடுக்கணும். அதாவது மெக்னீசியம் சல்ஃபைட், நம்ம எப்சம் சால்ட் விலை கம்மி தான், அமேசான்லலாம் கூட கிடைக்குது. இந்த எப்சம் சால்ட்டு 2 லிட்டர் தண்ணியில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, இது உப்பு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும், அது 2 லிட்டர் தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு கலக்கி நம்ம எல்லா செடிகளுக்கும் இது ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். எல்லா போகன்வில்லா தளிர்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி செடிகளுக்கு எல்லா இடமும் படும்படியாக நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணிடணும். இந்த எப்சம் சால்ட்டை, எப்சம் சால்ட்டில் இருக்கிற அந்த மெக்னீசியம் சல்ஃபேட் நிறைய பூக்கிறதுக்கு இன்டியூஸ் பண்ணும், அதுக்காக தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடுறோம். இதை நம்ம 3 மாதத்துக்கு 1 தடவை 1/4 டீஸ்பூன் அளவு மண்ணில் கூட வேற விட்டு தள்ளி நம்ம தூவி விடலாம். மண்ணை கொஞ்சம் நீக்கிட்டு அது போட்டு நம்ம மண்ணு மேலே இது பண்ணி தண்ணி ஊற்றிடலாம். அது சால்ட் ஆனனால ஈஸியாக கரைஞ்சிரும். இது மட்டும் இல்லாமல் நான் 1 தடவை டிஏபி உரம் 1/2 டீஸ்பூன் அளவு போட்டு விடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவு தான் ஒரு செடிக்கு, தொட்டியில் வளர்கிற செடியானால அவ்வளோ போதும். இது வந்து நம்ம 100 கிராம் பேக்கு 20 ரூபா தான் நர்சரியில் கிடைக்குது. இது வாங்கி வச்சோன்னு சொன்னால் அந்த டிஏபி வந்து நிறைய பூக்கிறதுக்கு நர்சரியிலலாம் அதான் போடுறாங்க, அது நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு வழிவகுக்கும். இது 1 மாதத்துக்கு 1 தடவை நம்ம போட்டால் போதும், நிறைய போடக்கூடாது, 1/2 டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். இவ்வளோ பண்ணோன்னா நம்ம செடி வந்து நல்ல வெயிலில் மாடியில் வச்சுருக்கிறதுனால பூத்துக்கிட்டே இருக்கும். அது பூக்க பூக்க நம்ம மாடி தான் கொஞ்சம் அந்த பூக்களால் நிறைஞ்சி குப்பையாயிரும். அது என்ன பண்ணணும்னா அந்த அந்த பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி அந்த செடிக்கே கொடுத்துடணும். அதாவது அந்த பூக்களை எல்லாம் நம்ம மண்ணு மேலே போட்டு விட்டோம்னு சொன்னால் அது செடிக்கு மல்ச்சாகும், சம்மரில் வெயிலில் ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் உரமாகவும் மாறிடும். அதனால் அது அப்படியே நம்ம காற்றுல பறந்து போக விடாமல் மாடியே டர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த செடிக்கு அதை உரமாகவும் மல்ச்சாகவும் கொடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள், நிறைய பூக்கள் பூக்கும், மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.